மாரா திரைப்படம் ஆக்டர் மாதவன் ஆக்டர் ஸ்ரதா ஸ்ரீநாத் நடிச்ச ஒரு ரொமான்டிக் டிராமா அமேசான் பிரைம் வீடியோல ஜான் 8 ஃப்ரைடேல இருந்து ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. பார்த்த டைரக்டர் திலீப் குமார் இயக்கியிருக்காரு. ஒரிஜினல் ஸ்டோரியை எழுதினவர் உன்னியார். இது 2015 வெளியான சார்லிங்கிற மலையாள படத்தோட தமிழ் ரீமேக். இந்த ரீமேக் ஸ்கிரிப்ட் எழுதினது படத்தோட டைரக்டர் திலீப் குமார் அண்ட் பிபின். இப்போ இந்த மாரா படம் பத்தின ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னா, பார்வதி என பாரு ஒரு ரெஸ்டரேஷன் ஆர்கிடெக்ட். திருமணத்தை தவிர்க்க வீட்டை விட்டு போறாங்க. கொச்சிக்கு வந்து ஒரு வீட்டுல ஸ்டே பண்றாங்க. இந்த வீடு மாராவோட வீடு. அங்க மாரா விட்டு போன சில ஸ்கெச்சஸ் இருக்கு. அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன பாரு மாராவை தேடி தன்னோட மிஷனை ஆரம்பிக்கிறாங்க. மாரா யாரு அண்ட் பாரு எப்படி மாராவை மீட் பண்றா அப்படிங்கறத படத்தோட மீதி கதை. டைரக்டர் திலீப் குமார் அண்ட் கோ ரைட்டர் பிபின் ரெண்டு பேரும் கதையை டிஃபரெண்ட் அண்ட் ஒரு யூனிக் ரூட்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. படத்தோட மெயின் அட்ராக்ஷன் மாராவா வர ஆக்டர் மாதவன் தான். தன்னோட 40 வயசு தோற்றத்துல அண்ட் அவரோட பேக் ஸ்டோரியிலையும் அசத்துறாரு. இந்த அலைஞ்சு தெரியற மிடில் ஏஜ் ஆர்டிஸ்ட் ரோல் ஆக்டர் மாதவனுக்கு நல்லாவே பொருந்திருக்கு. மாராவாவே படத்துல வாழ்ந்திருக்காரு. ஆக்டர் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் பார்வதி கேரக்டர் பண்ணிருக்காங்க. பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சின்ன சின்ன எமோஷன்ஸ் கூட தன்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸால அவ்வளோ அழகா வெளிப்படுத்திருக்காங்க. இது போக படத்தோட கேஸ்டான சிவதா, M.S.Bhasker, மௌலி, சீமா, மாலா, பார்வதி எல்லாரும் அவங்கவுங்க ரோல சிறப்பாவே பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமா இருக்கு. சினிமாட்டோகிராஃபர்ஸ் தினேஷ் கிருஷ்ணன் அண்ட் கார்த்திக் முத்துக்குமார் இவங்க ரெண்டு பேருமே படத்துக்கு பெரிய பலம்னே சொல்லலாம். அப்புறம் படத்தோட எக்ஸ்ட்ராடினரி விஷுவல்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே பயங்கர பெர்ஃபார்மன்ஸ். எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். எக்ஸலன்ட் ஜாப் பண்ணிருக்காங்க. இசையமைப்பாளர் ஜிப்ரனோட சாங்ஸ் நல்லா இருக்கு. பிஜிஎம்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு தோணுது. மாரா பாருவோட ரொமான்ஸ் சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க. ஆனா கதை டிராக் மாதிரி போகும்போது மாரா அண்ட் பாரு ரொமான்ஸ் ஓரம் கட்டப்படுது. அதனால ஆரம்பத்துல கிடைக்கிற அந்த ஹாப்பி ஃபீல் லாஸ்ட்ல இல்ல. மலையாள சார்லி கேரக்டருக்கும் தமிழ் மாரா கேரக்டருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் படுத்தி காமிச்சிருக்காங்க. மலையாள சார்லி படம் பார்க்காதவங்களுக்கு இந்த மாரா கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹாப்பி ஃபீல தரும். 2021 ஃபர்ஸ்ட் மூவியான இந்த மாரா ஒரு நல்ல படம். கண்டிப்பா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.